பரலோக ராஜ்யம்னா செத்து போன பிறகு பலனை அனுபவிப்பாங்கன்னு அர்த்தம் கிடையாது பரலோக ராஜ்ஜியமே இங்கே பூலோகத்துக்கு தான் வருதான் புதிய வானம் புதிய பூமின்னு கத்தர் என்ன பண்ணுறாரு இங்கே கொண்டாடுறாரு பரலோக ராஜ்யத்தையே ஆகவே இந்த உலகத்தில் இந்த வாழ்க்கையில் அனுபவிப்பாங்க அது மட்டும் இல்லை தேவனுடைய ராஜ்ஜியம் முழுமையாக வர்றப்ப கான்ஸ்டமேஷன் வர்றப்ப இப்போ பாருங்கள் இப்போ இனாகுரேட்டட் கிங்லம் கிங்டமில் இருக்கிறோம் இனாகுரேட்டட் கிங்டம்னா தேவன் இயேசு வரும்போது என்ன சொன்னார் ரா தேவண்டிய ராஜ்ஜியம் சமீபமாக இருக்கிறதுன்னாரு சமீபமாக இருக்குதுன்னா கிட்ட வந்துருச்சு அப்படிங்கிறாரு மனம் திரும்புங்கள் அப்படிங்கிறாரு தேவண்டிய ராஜ்யம் சமீபமாக இருக்குதுன்றார் அப்புறம் இன்னொரு இடத்துல சொல்கிறாரு நிக்க தேவக்கு சொல்கிறாரு நீ வந்து மறுபடியும் பிறவாவிட்டால் தேவண்டிய ராஜ்யத்தை காண மாட்டாங்கிறாரு அதில் பிரவேசிக்கவே மாட்டேங்கிறாரு வெறும் பரலோகம் போகிறத பற்றி பேசலை பாருங்க இன்னொரு இடத்துல சொல்கிறாரு என்னத்தை புசிப்போம் என்னத்தை குடிப்போம் என்னத்தை உடுத்துவோம் என்பது குறித்து கவலைப்படாதிருங்கள் அஞ்ஞானிகள் அதெல்லாம் நாடி தேடுகிறார்கள் ஆனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதிருங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் எங்கே கொடுக்கப்படும் பிறகு கொடுக்கப்படுமா பரலோரா தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள்னாரு இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும்னாரு பரலோகம் போன பிறகு கூட கொடுக்கப்படும் சொல்கிறாரு தேவண்டிய ராஜ்யம் பரலோகத்தில் இருக்குது இல்லை இந்த பூலோகத்தில் இயேசு வந்த பிறகு அந்த வரப்போகிற முழுமையாக வரப்போகிற அந்த ராஜ்யத்தை நம்முடைய இருதயத்தில் ஆரம்பித்து வைத்து வைக்கிற வைக்கிறாரு நம்முடைய உள்ளத்தில் வந்த உடனே இவர் ராஜாவாயிடுறாருங்க நம்முடைய உள்ளத்தை பொறுத்த வரைக்கும் அவர் ராஜாவாயிடுறாரு அவர் ஆளுகிறாரு நம்ம பொறுத்த வரைக்கும் இப்பொழுதே அந்த ராஜ்யம் வந்து விட்டது அந்த ராஜ்யம் நமக்குள்ளே இருக்கிறது இந்த ராஜ்யம் தான் நம்முடைய தேவையில சந்திக்கிறது இந்த தான் நமக்கு போதுமானதா இருக்கிறது இந்த ராஜ்யம் நமக்குள்ளே இருக்கிறது இந்த ராஜ்யத்தை நான் நம்பி இருக்கிறதுனால தான் நாம என்னத்தை புசிப்போம் குடிப்போம் உடுத்துவோங்கிறத பற்றி கவலைப்படுறது கிடையாது ஏன்னா இந்த ராஜ்யத்தை நம்பி இருக்கிறோம் இந்த ராஜ்யத்தில் பஞ்சம் இல்லை பசி இல்லை பட்னி இல்லை இந்த ராஜ்யம் சமாதானம் இந்த ராஜ்யம் இந்த ராஜ்யம் எல்லாத்தையும் எனக்கு கொடுக்கக்கூடிய ராஜ்யம் எனக்கு உள்ளே இருக்கிற இந்த ராஜ்யத்தை நான் நம்புகிறேன் இந்த ராஜ்யத்தில் நான் அங்கே நான் இருக்கிறேன் இதில் போய் சேர்ந்துட்டேன் இதுக்குள்ளே நுழைஞ்சிட்டேன் நான் இந்த ராஜ்யத்தின் கீழே வாழுகிறேன் இந்த ராஜ்யத்தின் ஆளுகையில் எல்லாம் உண்டு எல்லா தேவையில் சந்திக்கப்படுகிறது இந்த விதத்தில் ராஜ்யம் உள்ளே ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் ஸ்டார்டட் ஆல்ரெடி ஒரு நாள் இயேசு வரப்போகிறார் திரும்ப ராஜ்யம் முழுமையாக வரப்போகுது அப்போ இப்போ நம்ம உள்ளே நம்ம அனுபவித்து இந்த உலகத்தில் பாவ உலகத்தில் சாப உலகத்தில் ஆசீர்வாதங்களெல்லாம் அனுபவிக்கிறோம் இல்லையா பாவத்தின் சாபத்தின் மத்தியில் நம்ம ஆசீர்வாதத்தை அனுபவிக்கிறோம் இந்த உலகத்தில் அதையெல்லாம் மேற்கொள்கிறோம் ஜெயிக்கிறோம் ஒரு நாள் வரப்போகுது இந்த பாவம் சாபமெல்லாம் பிசாசு எதுவுமே இல்லாதபடி பரலோகமாக இந்த பூமி மாறப்போகிறது அப்படிப்பட்ட ஒரு ராஜ்யத்தை ஏசு கொண்டு வரப்போகிறார் அந்த ராஜ்யம் வர்றதுக்கு முன்னாடி இப்பவே நம்முடைய உள்ளத்தை பொறுத்த வரைக்கும் அந்த ராஜ்யம் ஆரம்பமாகிவிட்டது அப்போ அந்த தேவனுடைய ஆளுகை நம்முடையதாகிடுது அந்த ஆளுகையின் அத்தனை பலன்களும் ஆசீர்வாதங்களும் நம்முடையதாகிடுது எப்போ ஆவியில் எளிமையுள்ளவர்களாகும் உள்ளவர்களாகும்போது இந்த ராஜ்யம் நம்ம ஆள ஆரம்பிக்குது எல்லா நன்மைகளும் நமக்கு உண்டாக